ஏம்பளா நான் வெளில போயிட்டு வரேன். எங்கங்க போறீங்க? ஒரு மனுஷன் வெளில போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. நீங்க போனதுக்கு அப்புறம் நான் யார்த்தையும் கேட்க முடியாது. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். சொல்லுங்க. சாவ போறேன். கொஞ்சம் இருங்க. நாங்க அந்த பைய பிடிங்க. இந்த பைய எதுக்கு? இதுல வெங்காயமும் தக்காளியும் வாங்கிட்டு வாங்க. முடிவை மாத்திக்கிட்டீங்கன்னா. ஏ, அவளை பத்தி என்ன பேசாதீ. ஏ பதில அவளோட புருஷனை பத்தி குறை சொல்லிட்டே இருப்பா. என்னைய வச்சுக்க, என் புருஷனை பத்தி என்னைக்காவது யார்த்தையாவது நான் குறை சொல்லி நீ பாத்திருக்கியா? உண்மையை சொல்ல போனா என் புருஷன் ஒரு நார பையன்தான். ஒரு 10 ரூபாய்க்கு அவன் பின்னாடியே நான் லோ 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 லோனு அலைய. இத சொல்லி யார்த்தையா என்ன வருத்தப்பட்டிருப்பனா? அவ்வளோ கஞ்ச பையன். இதுக்கு மேல எதை சொல்ல போனாலும் கோவம் பொசுக்கு 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 பொசுக்குன்னு வந்துடும். அவனை பத்தி நீ 1000 சொல்லுடி. என் புருஷன் போல ஒரு தங்கமான மனுஷனை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. வீட்டுல யாருமா? ஆ சொல்லுங்க. நான் கவர்மெண்ட்ல இருந்து வரோம். ஓட் லிஸ்ட்ல உங்க பேர் சேர்க்கணும். உங்க பேர் சொல்லுங்க. பிருந்தாங்க. உங்க வீட்டுக்கார பேர் சொல்லுங்க. ஐயோ, அவர் பேர்ல நான் வாயில சொல்ல மாட்டேங்க. பேர் சொல்லாம எப்படி மேல எழுதுறது? பேர் சொல்லுமா? நீங்க சரியான ஆளா இருப்பீங்க போல. புருஷன் பேரை தலையில அடிச்ச மாதிரி சொல்ல சொல்றீங்க. வேணும்னா அவனை நான் கூப்பிடுறேன், அவன்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏய், இங்க வா. என்ன உன் பேர் கேக்குறாங்க, சொல்லி தொலை. ஏன் நீ சொல்றது? பத்தியா பத்தியா புருஷன் பேர் வாயில சொல்ல சொல்ற. என்ன பண்ணா, உன் தங்கச்சி வீட்டுல ஒரே சண்டையா இருக்கு. என்னவா? அதுவாங்க, நேத்திக்கு ஒரு நாள் அவன் புருஷன் குடிச்சு வந்துட்டானா, அதுக்கு இருந்துட்டு அடிப்பேன், உதைப்பேன், குத்துவேன், வெட்டுவேன்னு ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாங்க இம்மா சண்டை. ஓ, இம்பிடிதானா? உனக்கு எனக்கு சண்டை நடந்தா ஒரு வாரத்துக்கு உப்புமாவா போட்டு என்ன சாவடி பாப்பாரு. உன்னை விடவா பெரிய ரவுடியாவே. யோ, நான் பாட்டுக்கு வீட்டுல டிவி சீரியல் பார்த்து சேவனேன்னு இருந்தேன். என்னை காட்டு கூட்டிட்டு வந்து இப்படி வேலை வாங்குற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா. இந்த கஷ்டம் தெரியாத இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடியா? அம்மாடி அத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி, அரைச்ச மாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவைப்போமா. யோ, நால காலையில மாவு அரைச்சி வச்சுட்டேன். அந்த அரைச்ச மாவு எதுக்கு நீ திருப்பி அரைக்கிற? துணியும் துவச்சி வச்சுட்டேன், அந்த துவச்ச துணி எதுக்கு திருப்பி துவைக்கிற? அவங்க பாட்டு பண்ண அமைதியா இருக்கிற, நான் பாட்டு போடனா என்ன நீ கேள்வி கேக்குற? அவங்க பாடுவாங்கயா, நீ ஏன் தப்பா பாடுற? இவ லூசா நான் லூசா? நீங்களே சொல்லுங்க. என்ன மாமா மரத்து மேல ஏறி உக்காந்துருக்கீங்க? உங்க சொந்தக்காரங்களும் வந்தாங்களா? ஆமாண்டி, என் சொந்தக்காரன் சோறு போடுறாங்க மேல, அதான் போலான்ட்டு போறேன். விஷயத்த சொல்லுடி. சரி மாமா, நான் கேட்க வந்தது கேக்குறேன். நீங்க ஒரு விவசாயி தானே? நான் விவசாயி தான், அது உனக்கு தெரியாதா? இன்னும் புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? இல்ல மாமா, அந்த காலத்துல காளை அடக்குனாதான் பொண்ணுன்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்கு? ஒற்றுமை தானே. வளர்த்தவன் எஸ்கேப் ஆயிடுறான், அடக்க வந்தவன் மாட்டிக்கிறான். நான் வாண்ட மாட்டிக்கிட்ட மாதிரி வர கடவுளே, என் வாழ்க்கையில எப்ப சந்தோஷத்தை எனக்கு கொடுப்ப? இப்ப உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா இல்ல? இல்ல, சோகமா தான் இருக்கிற. ஆமா. சரி, அப்படின்னா உன் கையில இப்ப ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்க. அதுல ஒரு 1,000 தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்சு போன அந்த 1,000 நினைச்சு வருத்தப்படாம கையில 9,000 இருக்குன்னு என்னைக்கு நீ சந்தோஷப்படுறியோ அன்னைக்குதான் உன் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். ஓ, அட்வைஸ் பண்றீங்களா? அட்வைஸ் அப்பனா 10,000 கொடுத்து. யோ, வெளிய போனா சீக்கிரமா வீட்டுக்கு வர மாட்டியா? எவ்வளவு நேரமா உன்னை தேடிட்டு இருக்கிறது? வெளிய ரோட்டுக்கு போனா போதும், ஏதோ ஒரு பொண்ணு பாத்துச்சுன்னா பல்ல ஈன்னு காமிச்சிட்டு அப்படி நின்னுக்குவிய. ஏய், என்ன பொசுக்குன்னு மாமன் அசிமையா பேசிவிட்ட? நான்லாம் ஒரு பொண்ணை பார்த்தனா குனிஞ்சல நிமிராம நான் விட்டு போயிட்டே இருக்க தெரியுமா? சொன்னாங்க நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி 4 பேர் 4 விதமா உன் நட்சத்திரம் புட்டு 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 வச்சாங்க. ஏய், 4 பேர் 4 விதமா மாமன பத்தி சொல்லதான் செய்வாங்க. அதுக்காக மாமன் நீ அசிமையா பேசிவிடுவியா? ஏமா, என் பொண்ணை பாத்தியா? அந்த பம்பசீர்ல குளிச்சிருந்ததுமா? எங்க வீட்டுக்காரரு கல்யாணம் ஆனதுல இருந்து என்கிட்ட என்ன வேலைக்கு போறாருன்னு இது வரைக்கும் அவர் சொன்னதே இல்லை, நானும் கேட்டதே இல்லை. என்ன பண்றது, இன்னைக்கு கேட்டுடலான் இருக்கேன். என்னதான் வேலைக்கு போறாருன்னு தெரியலண்ணா. வரட்டும், இன்னைக்கு கேட்காத வர்றதில்லை.
எங்க இன்னங்க இப்படி டயர்டா வந்திருக்கீங்க? பஸ்ல போனோம்ல, ரொம்ப டயர்டா இருக்கு. அதுவும் இல்லாம தூக்கம் தூக்கமா வருது. ஆமாங்க, பஸ்ல போனா காத்து நல்லா சூப்பரா வருமா, அதுல தூக்கம் வரதாங்க செய்யும். ஆனா தூங்கினா உடம்புக்கு நல்லதுங்க. சரி, இங்க இருந்து பஸ்ல போய் அப்படி என்ன வேலைக்கு போறீங்க? பஸ் டிரைவர் புள்ள தூக்கம் தூக்கமா வருது. யோ, இன்ன கைய வீசிட்டு வர தக்காளிங்க. ஏய், தக்காளி ரேட் என்ன தெரியுமா? கிலோ 200 ரூபாய். தக்காளி இப்ப எட்டி பார்த்ததுக்கே அவன் காசு கொடுறாங்க. அங்க பிடிச்ச ஓட்ட இங்கதான் வந்து நிக்கிறேன். அப்பனா நீ தக்காளி வாங்கிட்டு வரலையா? தக்காளி இல்லாத எப்படி நான் குழம்பு வைக்கிறது? புளி போட்டு வையே. யோ, தக்காளி இல்லாத குழம்பு வச்சா நல்லா வேர்க்காது, டேஸ்டே வராது. இல்ல, நான் மட்டும் குழம்பு அப்படியே ஊரே மணக்கும். அது போய் அவனை எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போறது என்னைய சொல்லணும். சி, யோ, உனக்கு நான் திட்டிட்டு இருக்க இழிச்சிட்டு இருக்கிறேன், உனக்கு கோமே வராதா? ஏய், முருசம் பிள்ளை சண்டைனா ஒருத்தன் தாழ்ந்து போகணும், இல்லனா கத்தி சண்டை தான் வரும். என்னது கத்தி சண்டையா? கத்தி கத்தி சண்டை பிடிக்கிறீங்களா? அதான் சொல்ல வந்தேன். ஏம்பல, இன்னைக்கு என்ன குழம்பு? பருப்பு குழம்பு தான். தினமும் பருப்பு குழம்பு தானா? வேற குழம்பே உனக்கு வைக்க தெரியாதா? யோ, என்ன அடிக்க வர? என்ன, எனக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க தெரியுமா, அவங்க கிட்ட சொல்லிட்டா என்ன இப்ப பார்த்தாலும் அடிக்க அடிக்க வர? ஏய், உனக்கு அது ரெண்டு பிள்ளைங்க, எனக்கு மூணு பிள்ளைங்க, அது தெரியுமா? யோ, என்ன, எத்தனை நாளா நடக்குது இந்த கூத்து? எதையும் முழுசா சொல்ல வரத கேட்டு அடி, ஒன்னையும் சேர்த்து மூணு பிள்ளைன்னு சொல்ல வந்தேன். என் பாசத்துல விஷத்தை வச்சுட்டி அடி. ஒரே எறும்பா இருக்கு. இந்த மழை காலம் வந்தது வீடு ஃபுல்லா ஒரே எறும்பா இருக்கு. கூட்டி கூட்டி ஒண்ணு முடியல. இங்க எங்க வீட்டுக்காரரு மாமா, இங்க வா. என்னமா, வீடு எல்லாம் ஒரே எறும்பா இருக்குங்க, அப்ப எறும்பு போட்டு வாங்கிட்டு வாங்க. எறும்பு போடுறாமா? சரிமா, வாங்கிட்டு வரமா. 1 hour later. என்னமாமா, வெறும் கையை வீசிட்டு வரீங்க, எறும்பு போடுறீங்க. எறும்பு போட்டு கிடைக்கலையா? எறும்பு போட்டுலாம் இருந்ததுமா, நான் வாங்கிட்டு வரலாமா? ஏங்க வாங்கிட்டு வரல? அட போடி, விவரம் தெரியாது. வரல, இன்னைக்கு எறும்பு பவுடர் வாங்கி கொடுத்தா நாளைக்கு லிப்டி கேட்போம், அதான் வாங்கிட்டு வரல. முடியல சாமி, ஏங்க நான் கடைக்கு போறேன், ஒரு 100 ரூபா கொடுங்க. ஐயோ, யோ, காலைல போனா சாயந்தரம் வருவா? எல்லா வீட்டு வேலையும் நாளை செஞ்சாகணும், நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க நாளாங்க போகணும்? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேங்கிறேன். நான் போனாதாங்க அது கிடைக்கும். ஏன், நான் பண்ண தர மாட்டாங்களா? என்னன்னு சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி, நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அப்படி நீங்கள் அதை வாங்கிட்டு வரலீன்னா 10 நாள் நீங்கள் தான் வீட்டில் துணி துவைக்கணும், சரிங்களா? வாங்கிட்டு வரலீனா தானே, நான் வாங்கிட்டு வரேன், என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, என்னை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று பிடிக்கணும், பிடிச்சிட்டு அதை வாங்கிட்டு வந்துருக்கோம். ஏம்ல, நெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு, பசிக்குது, ஏழையை எடுத்துட்டு வா, சோறு போடு. இருங்க, எடுத்துகிட்டு வரேன். ஒரு வீட்டுக்கு போனா டாப்பா போடுகிறா, இங்க வந்து என்ன டாப்பா போடுவா? அதுதான் காடு தேடி வந்தேன். ஏய், மல்லமே இல்லை, மழை பெஞ்சி ஊத்துகிற மாசம் இது. யோ, என்ன பண்ற? சும்மா தான் உட்காந்துருக்கேன். எப்பயுமே சும்மா தான் உட்காந்துருப்ப, போய் பால் வாங்கிட்டு வா போ. சார். யோ, நில்ல, காப்பி தூள் வாங்கிட்டு வா. சரி பிள்ள. யோ, நில்ல, சக்கரை வாங்கிட்டு வா. ஏண்டி, ஒரு விஷயத்த சொன்னா முழுசா சொல்ல மாட்டியா? பிரிச்சு பிரிச்சு தான் சொல்லுவியோ? ஒன்ன மாதிரி ஆளுங்க பிரிச்சு பிரிச்சு சொன்னாதான் மண்டையில ஏறும், அதுலயும் மறந்துட்டு வருவீங்க. சொல்லுங்க மாமா. நானா? ஏதோ இருக்க மாமா. எது உங்க பொண்ணா? அவளுக்கு என்ன, அவன் மகராசி. இத்தனை வருஷம் தீனி போட்டு வளர்த்தீங்க, என் கையில பிடிச்சி கொடுத்துட்டீங்க. என்னதான் எங்களுக்குள்ள சண்டை இருந்தாலும் உங்க பொண்ணு, அதாவது என் பொண்டாட்டி, எனக்கு சக்கரை மாதிரி மாமா. எங்க, நான் உங்களை என்னதான் திட்டினாலும் எங்க அப்பா கிட்ட என்னை விட்டு கொடுக்காத பேசுறீங்களே, என் மேல உங்களுக்கு அவ்வளவு லவ் வாங்க, என்னை சக்கரைன்னு சொல்றீங்க.
ஆமா முள்ள, என்னால ரெண்டையுமே கட்டுப்படுத்த முடியல. வாட வரல. இல்ல குடிச்சிருக்கியா? இல்லம்மா குடிக்கலம்மா. சத்தியமா குடிக்கல? சத்தியமா குடிக்கலம்மா. சரி டா, மாரியம்மன் கோயில் நீர் எனக்கு வச்சு விடு. அத்தா மாரியம்மா, நான் குடிச்சது என் முன்னாடி தெரியக்கூடாது. நிஜமாலுமே நீ குடிக்கலையா? சத்தியமா குடிக்கலம்மா. இல்ல நீ குடிச்சிருக்க. எப்படி கண்டுபிடிச்ச? நல்லா என் மூஞ்சிய உத்து பாரு. You're